பிரேம் மாமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூஎஸ்எஸ் இருந்து ஒரு குட் நியூஸ் வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூஎஸ்எஸ் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல செய்தி தான் இருக்க போகுது யூஎஸ்ஏல விசால உள்ளவங்களுக்காக. சோ அதுதான் இன்னைக்கு வீடியோட கருப்பொருளா இருக்க போகுது. தூய டிரெஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப தூய டிரெஸஸ்ல வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க அதுல காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்கலாம். எப்பயுமே பட்டுப்புடவை அந்த மாதிரி மட்டும் இல்லாம நிறைய பார்ட்டிஸ் போகும்போது நம்ம வெளிநாட்டுல இருக்கும்போது டிசைனர் சாரீஸ் வந்து மாடர்ன் பிளஸ் ட்ரெடிஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆதி ரொம்ப பிக் பண்ணி வந்து டிசைனர் சாரீஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்தியாவில் மட்டும் இல்ல யூஎஸ்ஏ வேற எந்த நாட்டுல இருந்தாலுமே நீங்க ஆர்டர் பண்ணலாம். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், நீங்க அதுல காண்டாக்ட் பண்ணலாம். ஏகான்ஸ் ஆப் பத்தி நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம், எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தோம், அதுல கொடுத்துருந்தோம். இந்த ஒரு கடுமையான எக்கனாமிக் சுச்சுவேஷன்லயும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5% வந்து ரிட்டர்ன் தரது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஓகே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 2K 2-3K அதுல போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நாங்க வந்தது. நீங்க ட்ரை பண்ண அந்த லிங்க் கீழே இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கிளீனா உங்களுக்கு ஒரு ஐடியா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன், நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். வீடியோ பார்த்து முன்னாடி ஒரு விஷயம், நேற்று வந்து 4.8 மேக்னிடியூட்ல வந்து எர்த்குவேக் ஏற்பட்டது. எங்கன்னா வந்து நியூ ஜெர்சி லெபனான்ங்கிற ஒரு சிட்டில. அந்த லெபனான்ங்கிற சிட்டி அடுத்து பிரிட்ஜ் வாட்டர் டெம்பிள் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு 15 நிமிஷத்துல. சோ நிறைய நம்ம இந்திய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த எர்த்குவேக் வந்து நியூயார்க்ல உணரப்பட்டது, பென்சில்வேனியால உணரப்பட்டது, கனெக்டிகட்ல உணரப்பட்டது. சோ நீங்க வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. நல்லவேளை ரொம்ப பெரிய எர்த்குவேக்லாம் இல்லை. சப்போஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த நேரத்தில் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, என் டேபிள் வந்து என் பையன் ஆட்டுறதா நான் நினைச்சிக்கிட்டேன், அவனை எங்கடா எங்க நான் தேடிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு வந்து எங்க ஆஃபீஸ் இருக்கு, நியூ ஜெர்சி ஆஃபீஸ், அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ஓகே ஆஃபீஸ் அந்த நேரத்தில் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக கிளம்பி போயிருக்காரு. அந்த நேரத்தில் எர்த்குவேக் வந்தது, எல்லாருமே வந்து சரி திரும்ப ஆஃபீஸ் வேணாம்னு சொல்லிட்டு சகுனம் சரியில்ல மீட்டிங்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், சப்போஸ் யாராவது யூஎஸ்ஏ புதுசாக வந்திருக்கீங்க இல்லை ரொம்ப நாளாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த க்ரீன் கார்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு I-140 வாங்கிடுங்க. உங்கள் எம்ப்ளாயர் என்ன சொன்னாலும் சரி இதை வந்து நீங்கள் செஞ்சிடுங்க. I-140 கண்டிப்பாக வாங்கிடுங்க. சப்போஸ் நீங்கள் I-140 வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டிபெண்டனுக்கு ஏடி பண்ணுவேன் வாங்கி வச்சுடுங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணனாலும் இல்லை வேலைக்கே போக மாட்டாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இஏடி வாங்கி வச்சிருங்க. பிரேம் இப்ப என்ன குட் நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, என்ன குட் நியூஸ்னா வந்து டெம்பரரி ஃபைனல் ரூல் TFR வந்து USCIS வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஏடி கார்டு யார் இருந்தா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ஒரு விஷயம் இருக்கு. அது 180 days இருந்தது, இப்போ வந்து 540 days ஆக்கியிருக்காங்க. முன்னாடி வந்து 6 மாதம் இருந்தது 18 மாதம், 3 மடங்காக வந்து ஆக்கியிருக்காங்க. சோ இதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எதனால இப்படி மாத்திருக்காங்க? இஏடிக்கு எல்லாருக்கும் தெரியும் I-765 வந்து ப்ராசஸ் பண்ணுவோம், அதோட டைம் வந்து ரொம்ப அதிகமா ஏற்படுது. இதனால நிறைய பேர் வந்து வேலையில கண்டினியூ பண்ண முடியல, நெடுங்காலமாவே இந்த குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. நிறைய யூஎஸ்சிஎஸும் நிறைய வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க இல்லைன்னு வந்து சொல்லறதுக்கு இல்ல. அதாவது வந்து ஆன்லைன் ப்ராசஸ் ரொம்ப துரிதப்படுத்துறாங்க, நிறைய இடத்துல வந்து இன்னும் நிறைய சென்டர்ஸ் வச்சு நிறைய ஆட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமா அந்த ப்ராசஸ் முடிக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. சில நேரங்கள் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் 5 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க சில கேட்டகரிஸ்க்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்ணாலுமே இன்னமும் டிலே ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதனால 6 மாசத்துக்கு மேல ஆகுது, அதுதான் மேட்ரு. ஏன்னா 6 மாசங்கிறது ஏற்கனவே இருக்கு, ஆனா அதுக்குள்ள முடிக்க முடியல, அதோட தாண்டி ஆகுது. சோ அதனால 540 days அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் இப்ப அப்ளிகபிள் ஆகும்? சோ இந்தியர்கள் பாத்துக்கலாமே, அசைலம், டெம்பரரி ப்ரொடக்ஷன் ஸ்டேட்டஸ் அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம மக்கள் நிறைய மக்கள் இங்க இருக்கிறது என்ன ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா H4EAD ஆபீஸ். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், தயவு செஞ்சு H4 EAD வாங்கி வச்சுங்க. அடுத்து L2EAD. L2EAD பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட்டாவே அந்த ரூல் வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். L1 விசால L2 விசால டிபெண்டன்ட் வரும்போது டிபெண்டன்ட் பை டிஃபால்ட்டாவே வேலை செய்யலாம் வித் வேலிட் I-94, அது எல்லாமே தெரியும். சோ H4EAD ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது இந்த ஒரு விஷயம் தெரியுது. ஆபீஸா L2 சப்போஸ் யாராவது EAD வாங்கியிருந்தா, சில பேர் EAD வாங்கிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, பட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி வாங்கினா அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா ஆக போகுது. சோ யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா H-Visa-க்கும் L-Visa-க்கும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அப்போ கண்டிப்பா I-94 வேலிடா இருக்கணும்ல? எக்ஸாக்ட்லி. சோ எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும் இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது. சப்போஸ் யாரோ ஒரு பர்சன் வந்து H4EAD இருக்காங்க, ஓகேவா? சோ H4EAD முடிய போகுது, இன்னொரு 4 மாசம் 3 மாசம் தான் முடிய போகுது. இந்த நேரத்தை தான் அவசர அவசரமா அவங்க வந்து ஃபைல் பண்றாங்க. என்ன ஃபைல் பண்றாங்க? EAD இப்பதான் ஃபைல் பண்றாங்க, H4 எக்ஸ்டென்ஷன் இப்பதான் ஃபைல் பண்றாங்க. சோ 3 மாசத்துக்குள்ள H4 எக்ஸ்டென்ஷன் அவங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ என்ன ஆகும்னா வந்து I-94 எக்ஸ்பிரி ஆயிடும், EAD எக்ஸ்பிரி ஆயிடும், இவங்களுக்கு இது எலிஜிபிலிட்டி கிடையாது.
தெளிவா கொடுத்திருக்காங்க I-94 வேலிட் ஆகணும், அப்பதான் எலிஜிபிலிட்டி. சோ இவங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி ஆகணும் I-94 அப்ரூவ் ஆகுற வரைக்கும், அதாவது H4 எக்ஸ்டென்ஷன் அப்ரூவ் ஆயிட்டு I-94 எக்ஸ்டெண்ட் பண்ற வரைக்கும் இவங்க வந்து வெயிட் பண்ணி ஆகணும். சோ நீ கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா I-94 வேலிடிட்டி வேணும், வேலிடா இருக்கணும். இப்ப நீங்க சொல்றது பார்த்தா இது யூஸ்ஃபுல்லா இல்ல? இல்ல, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அவங்க செஞ்ச தவறு, வெறும் 3 மாசத்துக்கு முன்னாடி H4 எக்ஸ்டென்ஷன் போட்டதான். பாக்குற எல்லாத்தையும் நான் தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியாவது எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணிட்டுங்க. சப்போஸ் H1B ல இருக்கவங்க H4 எல்லாமே பண்டில தான் அனுப்புவீங்க, H4 ஓட எக்ஸ்டென்ஷன் H4 ஏடியும் பண்டில் அனுப்புங்க. ரெண்டு விஷயம் பண்ணும், 6 மாசத்துக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க அப்ளை பண்ணும், பிளஸ் நீங்க பண்டிலா பிரீமியம்ல அனுப்புங்க. பண்டில அனுப்பும் போது பிரீமியம்ல நிறைய பேர் சொன்ன விஷயம்னா H4 வந்து வேகமா ப்ராசஸ் ஆயிருது. நீங்க ஈடு கிடக்கட்டும், அது ஒரு 8 மாசம் 9 மாசம் ஆகட்டும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அதுவும் 540 நாள் இருக்குல்ல. சோ நீங்க இந்த டைம்லி ஃபைல் பண்ணும் போது உங்களுக்கு H4 அப்ரூவ் ஆயிடும், I-94 எக்ஸ்டெண்ட் ஆயிடும். அதை வச்சு நீங்க ஈடி கார்டு இல்லாட்டியுமே நீங்க வேலை செய்யலாம் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ரூல வச்சு. இதுக்கு முன்னாடி வந்து 180 டேஸ் வந்து போட்டிருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது வந்து எப்பிலிருந்து அப்ளிகபிள் ஆக போகுதுன்னா ஆப்டர் April 8. சோ April 8 இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 540 டேஸ் வந்து எக்ஸ்டென்ஷன். சோ இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை பிஃபோர் October 27, 2023 நீங்க ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா, அதாவது May 4 நீங்க ஸ்கிரீன்லயும் பார்க்க முடியும், 2022 இருந்து October 27, 2023 ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த காலகட்டமும் 540 நாள் கொடுத்தாங்க. சோ அதுக்குமே அப்ரூவ் அந்த இடைப்பட்ட காலத்துல தான் அவங்க வந்து 118 மாத்தினாங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா October 27, 2023 இருந்து April 8, 2024 தான் 118 மாத்தினாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்க ரிசிப்ட் நோட்டீஸ்ல 180 டேஸ் தான் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது, நாங்க வெப்பேஜ அப்டேட் பண்றோம், அதை எடுத்துட்டு போய் நீங்க எம்ப்ளாயர்ட்ட காட்டி உங்களுக்கு 540 டேஸ் எக்ஸ்டென்ஷன் அப்ளிகபிள் ஆகும். சோ பார்த்தா ஒட்டு மொத்தமாவே எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? சோ இதுக்கு April 8 அப்புறம் உங்க ரிசிப்ட்லயே அது வந்துடும், அந்த 540 டேஸ்ங்கிறது. அதுக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு 180 டேஸா இருக்கும், பட் ஸ்டில் 540ங்கிறது அவங்க எலிஜிபிள். அவங்க தெளிவா வந்து இதை கொடுத்துட்டாங்க. எம்ப்ளாயர் என்ன ப்ரூஃப் கொடுப்பாங்க? எம்ப்ளாயர் வந்து நாங்க முன்னாடி சொல்லியிருக்கோம் பாத்தியா, I-9க்கு வந்து I-94 வேலிட் I-94 அதான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரூஃப். அண்ட் டைம்ல நீங்க ஃபைல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. H4EAD என்ன விஷயம்னா I-765 ரிசிப்ட் நோட்டீஸ், அதான் அவங்க சொல்லியிருக்காங்க டைம்லி ஃபைல் பண்ணும். அந்த டைம்லி ஃபைல் பண்ணுங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, அது என்னன்னா நீங்க எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணிடும், ஸோ நீங்களும் எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். யாருமே வந்து பயப்பட தேவைனா, ஐயோ பிசிக்கல் கார்டு இன்னும் வள்ளியே நான் எப்போ திரும்ப வேலைக்கு ஆரம்பிக்கும் போது, ஏன்னா 6 மாசம் தான் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பிரச்சனை வந்துடும். ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் 6 மாசம் தான் இருக்கு, ஆனால் அது இருக்கிறது பார்த்தா 1 வருஷம் ஆகுது, அதுக்கு மேலே ஆகுது அப்ரூவ் ஆகிறதுக்கு. அவங்களுக்குமே தெரியும் எவ்வளோ ஸ்டெப் எடுத்த பிறகுமே அந்த டேட் அதிகமாக இருக்குங்கிறது தான் இந்த ரூல் கொண்டு வராங்க. F1 விசாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் OPTக்கு வந்து ஏற்கனவே உள்ள 180 டேஸ் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ரூல் தான் அப்ளை ஆகும். இந்த 540 ரூல், இந்த டெம்பரரி ஃபைனல் ரூல் F1 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளிகபிள் ஆகாது, அவங்களுக்கு 180 டேஸ் தான். ஆமா, H4 எக்ஸ்டென்ஷன் பண்ணி I-94 அப்ரூவ் ஆகும், ஏன்னா இதோட ஒட்டுமொத்த புள்ளியுமே அந்த ஒரு விஷயத்துல இருக்கு. H4 விசா பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்கலாம் ப்ராசஸிங் டைம் எவ்வளவு ஆகுதுன்னு, நான் வந்து உங்க ஸ்கிரீன்லயும் உங்களால பார்க்க முடியும். இது வந்து நான் வெறும் வந்து H4 எக்ஸ்டென்ஷன் மட்டும் வந்து நான் பாக்குறேன் எவ்வளவு ஆகுது அப்படின்னு. I-539 நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து கேட்டகரி, என்ன கேட்டகரி? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் டு H4 டிபெண்டன்ஸ் இல்ல, எக்ஸ்டென்ஷன் தான் இல்லையா? சோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே ஃபார் H4 டிபெண்டன்ஸ் வித் I-765, அதுதான் நம்ம எக்ஸாக்டா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். நீங்க கலிபோர்னியா சர்வீஸ் சென்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 சர்வீஸ் சென்டர் இருக்கு கலிபோர்னியா சர்வீஸ் சென்டர்ல, 2.5 மந்த்ஸ் தான். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் கேஸ் வந்து அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிடறாங்க, ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா நான் போறதுக்கு முன்னாடி சொல்றேன், டெக்சாஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் பண்றாங்க. இது நெடுங்காலமாக குற்றச்சாட்டு இருக்கு, 5 மாசம், அதாவது கலிபோர்னியாவோட 2 மடங்கு ஸ்லோவா போறது டெக்சாஸ் சர்வீஸ் சென்டர். மற்ற நெப்ராஸ்காவும் பாத்தீங்கனாலும் சரி, வெர்மான் பாத்தீங்கனாலும் சரி, ரிலேட்டிவ் 3.5 நெப்ராஸ்கா வெர்மான் பாத்தீங்கனாலுமே கம்மியா தான் இருக்கும், ஏன்னா டெக்சாஸ் தான் எல்லாத்திலயும் பார்த்தா ரொம்ப வந்து ஸ்லோவா போறாங்க. சோ 4 மந்த்ஸ். சோ இதுக்கு தான் நான் சொல்றேன், இப்ப நீங்க ஒருவேளை 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா 6 மாசத்துக்குள்ளாக உங்களோட I-94 அப்ரூவ் ஆயிடும். நீங்க இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வேலையை விட்டு நீக்கணும் அந்த எந்த பயமும் இல்லாம தாராளமா வேலை செய்யலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.